ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாடர் கிராஃப்ட். நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்னா, இந்தமாரி கொத்தமல்லி செடி எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரூம் இருந்தாவே போதும், நீங்களும் வளர்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தமாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாதிரி ஒரு 7 அப் வாட்டர் கேன் எடுத்துக்கலாம். இதை வந்து மேலே இருக்கிற ஸ்டிக்கரை ஃபஸ்ட்டு கிழிச்சு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் ஒரு இடம் விடாமல் நல்லா கிழிச்சு எடுத்துக்கலாம். எல்லா ஸ்டிக்கரையும் கரெக்டாக கிழிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே நாங்கள் ஈரமே கரெக்டாக கிழிச்சுவாங்க. நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். இதெல்லாம் கரெக்டாக நல்லா ஸ்ட்ரைட்டாக கிழிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கனும் ஆனில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் கேன் ஸ்டிக்கரை ஃபுல்லும் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சிடி மார்க்கர் நான் எடுத்துக்கிறேன். இந்த சிடி மார்க் எடுத்து நான் கோடு போடுற மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இந்த பக்கம் கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் கோடு போட்டுக்கோங்க. இந்த டிசைன்லேயே நம்ம கோடு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டிசைன் வேணாம்னா ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கோங்க. எனக்கு டிசைன் வேணுனால நான் இந்த டிசைன் மேலேயும் கரெக்டாக கோடு போட்டுக்கிறேன். இந்த டிசைன் மேலேயும் கரெக்டாக கோடு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த சைடாக கோடு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாதிரி கரெக்டாக கோடு போட்டுவிட்டேன். இப்போ வந்து இந்த பக்கம் கரெக்டாக ரெண்டையும் ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுவிட்டேன். இந்தமாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க. நம்ம கோடு போட்ட இடத்துல கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லும் கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுமே நல்லா கட் பண்ணி நல்லா கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி உள்ளே கரெக்டாக கத்தி போன வேண்டி கரெக்டாக இதுக்கு மேலே ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு நான் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி நான் கரெக்டாக கட் பண்ணிக்க பாருங்கள், டிசைன் கரெக்டாக வந்துக்குது. இந்த டிசைன் செம்மையாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்தமாரி செம்மையாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சால்ட்டிங் மிஷினை ஹீட் பண்ணிக்கலாம். சால்ட்டிங் மிஷினை ஹீட் பண்ண வேண்டி நான் இந்த இடத்த ரெண்டா பக்கமும் ஓட்ட போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கயிறு கட்டுறதுக்கு நான் கரெக்டாக ஓட்ட போடுறமே ஓட்ட போட்டுக்கிறேன். இப்போ சால்ட்டிங் மிஷினை ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கரெக்டாக ஓட்ட போடுறமே ஓட்ட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு ஓட்டை கரெக்டாக, அதுக்கு நேராக இந்த பக்கம் ஓட்ட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு ஓட்டையும் கரெக்டாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பெரிய கயிறு எடுக்கிறதுனால நான் பெருசாக போட்டுக்கிறேன். நீங்கள் சின்ன கயிறு எடுக்கிறதா இருந்தால் சின்னதாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மே நான் பெரிய கயிறு எடுத்துக்கிறேன். இவத்தோட உள்ளே ஒரு முடிச்சு இந்த கயிறை உள்ளே விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே விட்டுக்கிட்டு இங்கே ஒரு கரெக்டாக முடிச்சு போட்டுக்கலாம். இந்த கரெக்டாக இங்கே ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இந்த முடிச்சை இழுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முடிச்சு கரெக்டாக இழுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவத்தோரு முடிச்சு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வாட்டர் கேனு கரெக்டாக அதே இடத்துல நிற்கிறதுக்கு இந்த பக்கம் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். கரெக்டாக நான் போடுறமே முடிச்சு போட்டுக்கோங்க. ஏதோ ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச முடிச்சு போட்டுக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்சு முடிச்சு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ வாட்டர் கேன் எந்த பக்கமும் அசையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கரெக்டமாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கும். நான் ரெண்டா பக்கமும் போட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே நான் மணல் போட்டு வச்சுக்கிறேன். மணல் தான் ஃப்ரெண்ட்ஸ், காட்டில் இருக்கிற மணல் தான். இதுவுமே கரெக்டாக மணல் எடுத்து நான் கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டாக அந்த கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதில் கரெக்டாக கோடு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாய்க்காலுமே இதுமாரி கரெக்டாக கோடு போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் வாய்க்காலுமே இருக்கும். நம்ம கோடு போட்டுக்கிற இடத்துல விதையை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொத்தமல்லி விதையை எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி விதையை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நுணுக்கிக்கலாம். கொஞ்சம் நுணுக்கிட்டு இதுமே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கரெக்டாக அந்த நம்ம கோடு போட்டுக்கிறோம்ல அதிலே கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒரேமாரி வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதிகமாகவே போட்டுக்கிறேன். இதை வந்து இந்தமாதிரி நான் ஆட்டுறமே வாட்டுறேன் ஆட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த விதையெல்லாம் கரெக்டாக உள்ளே போயிடும். அப்பயும் விதை கொஞ்சம் உள்ளே போகணும்னா நம்ம குச்சை வச்சு கொஞ்சம் நான் பண்ணுற மாதிரி கிராஸ் கிராஸாக எப்படி வேணாலும் ஒரே மாதிரி பண்ணாமல் கிராஸ் கிராஸாக விதை உள்ளே போகிற மாதிரி நம்ம கரெக்டாக குச்சை வச்சு பண்ணிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி பண்ண வேட்டி நம்ம இதுக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் நமக்கு செடி வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றிட்டு இதுமாரி ஒரு பைப்பில் நான் கட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.